வைரமுத்து, கவிஞர் வைரமுத்து. சீவிரவதில இதில் இருக்காது, கவி பேரரசு என்று அழைக்கப்படுவார் யார் அப்படின்னு கேட்டாலும் கவிஞர் வைரமுத்து தான். அதனால கொஞ்சம் ஞாபகம். கவிஞர் வைரமுத்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் கேள்வி கேட்கலாம். அப்போ தேனி மாவட்டத்தில் உள்ள எந்த ஊர்ன்னு கேட்டாலும் மெட்டூர், இந்த ஊரில் தான் வந்து இவர் பிறந்திருக்காரு. அதே போல் இந்திய அரசுடைய இந்த உயர்ந்த விருது என்னென்னா இவர் வாங்கினது எதுன்னா பத்மபூஷன். சரிங்களா, பத்மபூஷண விருதினை பெற்றவர் யாருன்னா இவர். சரிங்களா, கேள்வி எப்படி கேட்கலான்னா கீழ்கண்டவர்கள் வந்து இந்திய அரசுடைய உயர்ந்த விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போது கவிஞர் வைரமுத்துனா அவர் வந்து பத்ம பூஷன் தான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷணம் இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாரத ரத்னம் இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் இது பார்த்தீங்கன்னா ஒரு புதினம். அந்த புதினத்துக்காக பார்த்தீங்கன்னா 2003 வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றார். சரிங்களா, இப்போ கேள்வி எப்படி கேட்கலாம்னா கவிஞர் வைரமுத்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுவும் கேட்கலாம். அப்போ கேட்டாங்களா கள்ளிக்காட்டு இதிகாசம். சரிங்களா, அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா சிறப்பு என்னென்னா இந்தியாவுடைய மிகச்சிறந்த பாடல் ஆசிரியரான அந்த தேசிய விருது பார்த்திங்கன்னா 7 முறை வாங்கியிருக்காரு. அதே போல் மாநில அரசு, அது தமிழ்நாடு அரசுடைய மாநில அரசின் விருது பார்த்திங்கன்னா 6 முறை பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து இவருடைய கவிதைகள் பார்த்திங்கன்னா எந்தெந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளாங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஒன்று ஹிந்தி, அடுத்து தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம். ஸோ இந்த மொழியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அவருடைய கவிதைகள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து கவிஞர் வைரமுத்து கவிதைகள் இடம்பெற்றுள்ள அந்த கவிதை எது அப்படின்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்திங்கன்னா ஹெட்லைனில் இருக்கும் ஒரு தலைப்பில் ஓ என் சமகால தோழர்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஓ என் சமகால தோழர்களே இந்த கவிதை யாருடையதுன்னு கேட்டாங்களா கவிஞர் வைரமுத்து. அதுக்கப்புறம் ஏற்கனவே பார்த்துருப்போம் பாரதிதாசன். சரி பாருங்க, புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவை அப்படின்னு எதுன்னு கேட்டாங்களா இந்த மறுமலர்ச்சி இலக்கியங்கள். அடுத்து இதை நோட் பண்ணிங்க. அந்த குடும்ப உறவுகள், குடும்ப உறவுகள் பார்த்திங்கன்னா அன்பு, அது அடிக்கடிட்டுங்க அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. அதே போல் கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மீளிரும். இது ரெண்டும் நோட் பண்ணிவிட்டு இது எந்த நூல் வந்து குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டாங்களா குடும்ப விளக்கு. ஸோ பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கூட்டுன்னு சொல்லுது. அடுத்து குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையாததும் ஆகும் என்று கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்களா குடும்ப விளக்கு. ஒருவேளை கூறியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா பாரதிதாசன். அடுத்து இந்த குடும்ப விளக்கு நூலின் பகுதிகள், இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டாங்க. ஸோ 5 பகுதிகள் அதை நோட் பண்ணிங்க, திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிங்க. குடும்ப விளக்கு நூலில் உள்ள பகுதிகளையும் பார்த்திங்கன்னா 5 பகுதிகள். அதில் பார்த்திங்கன்னா 2ஆம் பகுதியில் எந்த தலைப்பு இடம்பெற்றிருக்குன்னு கேட்டாங்கன்னா விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள அந்த தலைவின் பேச்சு வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அது யா எந்த கருனா தலைவியின் பேச்சு. அடுத்து பாரதிதாசன் இயற்பெயர் நமக்கு தெரியும் கனக சுப்புரத்தினம். ஏன் வந்து தன் பெயரை மாற்றிக்கொண்டார் பாருங்கள். இவர் பார்த்திங்கன்னா பாரதியின் கவிதை மீது, அந்த கவிதை நோட் பண்ணிங்க, அந்த கவிதையின் மீது கொண்ட ஈர்ப்பினால் தான் வந்து அவர் வந்து பாரதிதாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாரதிதாசனுடைய நூல்கள் பாருங்கள். ஒன்று பாண்டியன் பரிசு மனப்பாடம் பண்ணிங்க, குடும்ப அழகின் சிரிப்பு இதுவும் மனப்பாடம் பண்ணிட்டுங்க, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. சரிங்களா, இன்னும் நிறைய நூல் இருக்கும் பின்னாடி பார்ப்போம். சரிங்களா, அடுத்து இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தலைப்பில் பார்த்தீங்கன்னா தொகுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இது இம்பார்ட்டன்ட் போட்டுங்க, பிசிராந்தியார் அதை நோட்டுங்க. பாரதிதாசனுடைய இந்த பிசிராந்தியார் என்னும் நாடக நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி இருந்து வழங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே கவிஞர் வைரமுத்துக்கு என்ன பார்த்தோம் நம்ம எந்த நூலுக்கு கள்ளிக்காட்டு இதிகாசம் எந்த ஆண்டு 2003 அது பார்த்திங்கன்னா புதினம். சரிங்களா, அதுக்காக வந்து வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதே பாரதிதாசனா பிசிராந்தியார் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இவருடைய கூற்றில் அந்த பகுதியில் வரக்கூடிய கூற்று பாருங்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியனில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதி. சரிங்களா, அதே போல் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கூறியவர் யாருன்னா கவிமணி. அதுக்கப்புறம் பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும்
உருப்படல் என்பது சரிபடாது, இது இம்பார்ட்டன்ட் போட்டுங்க சரிங்களா, என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்களா, பவீந்தர் பாரதிதாசன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாம்னு கேட்டாங்க இந்த கொஸ்டின், இந்த பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் கேட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் காரியாசன். ஸோ ஃபஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம், எப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களை தோன்றிய நூல்கள் எதுன்னு கேட்கலாம். அப்படி கேட்டாங்களா வந்து நீதி நூல்கள், இது பார்த்தீங்கன்னா 15 கீழ்கணக்கு நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ சிறுபஞ்ச மூலம் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச நூலம், அதனுடைய பொருள் என்னென்னா 5 சிறிய வேர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ கீழே பாருங்கள் அந்த 5 சிறிய வேர்கள் என்பது என்னென்னா, ஒன்று கண்டங்கத்திரி, ரெண்டாவது சிறுவலுத்துணை, மூன்றாவது சிறுமல்லி, அடுத்து பெருமல்லி, நெருஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 சிறிய வேர்கள் சொல்கிறாங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட், அதில் வந்து பொருந்தாதது அந்த மாதிரி பகுதியில் வந்து கேள்வி கேட்கறது வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஸ்கூல் புக்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்களால் ஆன மருந்து பார்த்தீங்கன்னா, இது நோட் பண்ணிங்க, உடலின் நோயை போக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடலின் நோயை வந்து போக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சிறுபஞ்ச மூலம். அதேபோல் இந்த சிறுபஞ்ச மூலம் பாடலில் பார்த்தீங்கன்னா 5 கருத்துக்கள் வந்து மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனாய் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நோட் பண்ணிங்க மக்களின் அறியாமை சரிங்களா. அடுத்து இந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா நன்மை தருவன அடிவருட்டுங்க, தீமை தருவன கமா நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வந்து வாழ்வியல் உண்மைகளை எடுத்துக்காட்டும் நூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிறுபஞ்ச மூலம் சரிங்களா. அந்த மூன்று ரொம்ப முக்கியம். அடுத்து நமக்கு தெரியும் சிறுபஞ்ச மூலம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேள்விக்கிட்டாங்களா, காரியாசன். இவர் பார்த்தீங்கன்னா மதுரை தமிழாசிரியர் மா காயனாரின் மாணாக்கர், யார்னா காரியாசன். ஸோ இவரது இயற்பெயர் பார்த்தீங்கன்னா காரி, காரி தான் வந்து இவருடைய இயற்பெயர். காரியாசன் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா காரி என்பது இயற்பெயர், அதே ஆசான் என்பது என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் இந்த மா காரியாசன் பார்த்தீங்கன்னா பாயிரச்செயில் இவரை சிறப்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாயிரச் செயல் வந்து எப்படி வந்து இவரை வந்து சிறப்பிக்கிறது, வெறும் காரியாசனா அல்லது காரியா அல்லது மா காரியாசனா அப்படின்னு பார்க்கும்போது மா காரியாசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிர செயல், அந்த பாயிர செயலை அடிக்கொண்டுக்கிட்டுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்து நான்மாடக்குடல், இது பார்த்தீங்கன்னா சிந்து. இது பார்த்தீங்கன்னா சிந்து என்பது என்னென்னா, இது அப்படியே கேள்விக்கலாம், ஓசை நயத்துடன் பாடக்கூடிய பா வகை இதுன்னு கேள்விக்கலாம். அப்படி கேட்டாங்களா இது சிந்து சரிங்களா. நாட்டுப்புற பாடல் அமைப்பிலிருந்து தோன்றி இவ்வடிவம் சிலப்பதிகார காலத்திலிருந்து வழக்கில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த நூலின் காலத்தின் வழக்கில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அது சிலப்பதிகாரம், அந்த சிலப்பதிகாரம் அடிக்கிட்டுருங்க. அடுத்து சிந்து வகை பாடல்களை ஆராய்ந்தால் அவை பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணிங்க, சந்தமும் இயப்புத்தொடையும் ரெண்டும் இம்பார்ட்டன்ட் அமைந்த இதனை கன்னிகளாக கொண்டவை என்பதை அறிய முடிகிறதுன்னு சொல்கிறாங்க. இதே காலத்தில் பார்த்தீங்கன்னா கும்மி பாடல்களும் காவடி சிந்து, வழிநடை சிந்து, நொண்டி சிந்து போன்ற சந்த பாடல்களும், அதேபோல் ஆனந்த கழிப்பு தெம்மாங்கு, அதாவது தென்மாங்கு தெம், இதில் பார்த்தீங்கன்னா தெம் இம் இருக்கும், நடைபெறும் தென் இருக்கும், தென்மாங்கு ரெண்டு ஒரே சி மீனிங் தான். முதலிய நாட்டு பாடல்கள் இவ்வடிவங்களும் புதிய பாவ வடிவங்களாக தோன்றுள்ளன சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்து இதில் ரொம்ப நோட் பண்ணிங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இதில் வந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓரதுகை பெற்ற 2 அடிகள் அளபெடுத்து வருவது என்ன அப்படின்னு சொல்லுவாங்களா, சிந்து பா வகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல் இதில் பாருங்கள் இந்த பாரியார் அடிக்கொடுங்க, இந்த பாரியார் பார்த்திங்கன்னா சிந்து வகையினை வந்து அதிகமாக கையாண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கீழ்கண்ட எந்த ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் அல்லது தமிழ் கவிஞர் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து சிந்து வகையினை அதிகமாக கையாண்டிருக்கிறதான்னு கேள்வி கேட்டாங்களா, அது பாரதியார் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா இவர் சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுகிறார். இவர் பெயர் வர காரணம் ஏன் வந்து பாரதியார் வந்து சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுகிறார்னு பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கக்கூடிய லைன் தான் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஏன்னா அதிக அளவில் சிந்து வகை பாடல்களை கவிதைகளை வந்து பாடியுள்ளார் சரிங்களா. அடுத்து சிந்து என்பது பார்த்தீங்கன்னா இசைத்தமிழ் அதை நோட் பண்ணிங்க, சிந்து என்பது என்னென்னா இசைத்தமிழ் பாகுபாடுகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கீழ்கண்டவர்கள் பார்த்தீங்கன்னா இசைத்தமிழ் பாகுபாடுகளில் ஒன்று எதுன்னு கேட்டாங்களா, அது சிந்து. இதில் பாருங்கள் பல்லவி என்பது என்னென்னா எடுப்பு, இது அப்படியே கேட்கலாம், பொருந்தாதது அந்த மாதிரி கேட்கலாம். அதே அனுப்பல்லவி அப்படின்னா அது ஒரு தொடுப்பு, தொடுப்பு என்று சரணங்களுக்குரிய அது முடிப்பு, சரணங்களுக்குரியதுன்னா முடிப்பு, கன்னிகளுடன் உடைய பாக்கள் சிந்துகளில் வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சிந்துகளில் காணப்படுவது எதுன்னு கேட்டாங்களா, ஒன்று எடுப்பு, தொடுப்பு, முடிப்பு அதுதான் சரிங்களா. அடைவு கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதில் எடுப்பு என்பது பல்லவி,
தொடுப்பு என்பது அனுப்பல்லவி. சரிங்களா? அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுங்க, சித்தர் பாடல்களில் வந்து பல சிந்து வகைகள் அமைந்துள்ளன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தருடைய பாவம் செய்யாதிருமணமே, இது வந்து எந்த வகையை சேர்ந்த பாடல் வகைன்னு கேட்டாங்கன்னா அது சிந்து பாடல் வகையை சேர்ந்தது. சரிங்களா? அதனால் இம்பார்ட்டன்ட். அடுத்து மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி என்ற நூலை எழுதியிருக்கார். சரிங்களா? நோட் பண்ணிங்க, மதுரை காஞ்சி யாருன்னு கேட்டாங்கன்னா மாங்குடி மருதனார். இது பார்த்தீங்கன்னா மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள நூல். இது பார்த்தீங்கன்னா பதினெண் மேற்கணக்கு நூல், அதை நோட் பண்ணிங்க. அதாவது மதுரை காஞ்சி என்பது பதினெண் மேற்கணக்கு நூல். இதே திருக்குறளோ அல்லது சிறுபஞ்சம் மூலமோ என்னங்க பதினெண் கீழ்கணக்கு நூல். அதேபோல் மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள நூல்களுள் பதினெண் மேற்கணக்கு நூலின் முதன்மையானது எதுன்னு கேள்விக்கிட்டாங்கன்னா மதுரை காஞ்சி. இது பார்த்திங்கன்னா பத்து பாட்டு வகையை சார்ந்தது. பத்து பாட்டு நூல்கள் ஒன்று தான் வந்து மதுரை காஞ்சி. காஞ்சி என்ற சொல்லின் பொருள் என்னன்னா நிலையாமை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதை நோட் பண்ணிங்க, மதுரையின் சிறப்புகளை பாடுவதாலும் அதேபோல் நிலையாமை பற்றி கூறுவதாலும் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா? அடுத்து மதுரை காஞ்சியில் உள்ள அடிகள் எண்ணிக்கை 782. அதில் பார்த்தீங்கன்னா 354 பார்த்தீங்கன்னா மதுரையை பற்றி மட்டும் சிறப்பித்து கூறுகிறது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மதுரை காஞ்சியில் வந்து மதுரையை பற்றி மட்டும் எத்தனை அடிகள் வந்து சொல்லுது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்டாங்களா 354. அது அப்படி இல்லாமல் மதுரை காஞ்சியில் உள்ள மொத்த அடிகள்னு கேட்டாங்களா 782 தனியாக பிரிச்சிங்க. இதே தமிழ் எழுத்துவதில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்களா எத்தனைங்க 268. சரிங்களா? ஸோ முல்லைப்பாட்டு பார்த்தோம்மா இதுக்கு முன்னாடி. முல்லைப்பாட்டில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை முல்லைப்பாட்டு 103. சரிங்களா? அதாவது சார் அது ஒன்று சொல்கிறேங்க. அடுத்து இந்த மதுரை காஞ்சியின் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருகு வள மதுரை காஞ்சி. பெருகு வள மதுரை காஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதாவது அடைமொழி எதுன்னு கேட்டாங்கன்னா பெருகு வள. ஏன்னா நமக்கு தான் நூல் பேரே தெரியுமில்ல. ஸோ அடைமொழி பேர் வந்து கீழ்கண்டிலிருந்து பெருகு வள அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா மதுரை காஞ்சி. அடுத்து மதுரை காஞ்சின் பாட்டுடைய தலைவன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கலாம். யார்னா இவர் தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டிய நெடுஞ்சிலையன் தான் வந்து இந்த மதுரை காஞ்சியின் பாட்டுடைய தலைவன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மதுரை காஞ்சியை பாடியவர் யாருன்னா மாங்குடி மருதனார். இவர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா எட்டு தொகையில் வந்து எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். 13 பாடியவர் யாருன்னா மாங்குடி மருதனார். சரிங்களா? மாங்குடி மருதனார் தான் 13 பாடலாக 8 தொகையில் பாட்டிருக்கார். அடுத்து புலவர் குழந்தை. ஸோ புலவர் குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு ராவண காவிய நூலை வந்து எழுதியிருப்பார். இது ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்டாங்களா ராவண காவியம். ஸோ இந்த ராவண காவியம் பார்த்தீங்கன்னா எத்தனை காண்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, எத்தனை பாடல்கள்னு கேட்டாங்களா 3100 கீழே இருக்கு பாருங்க. அதில் 5 காண்டங்கள் பார்த்தீங்கன்னா 1 தமிழக காண்டம், 2 இலங்கை காண்டம், 3 விந்த காண்டம், அடுத்து பலிபுரி காண்டம், கடைசி வந்து போர் காண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 காண்டங்களும் வந்து ராவண காவியத்தில் வந்து நல்லா தெளிவாக படிச்சிங்க. அதுக்கப்புறம் எத்தனை பாடல்கள் கேட்டாங்களா 3100 பாடல்கள். அடுத்து ஏற்கனவே பார்த்தோம் இந்த நூல் அதாவது ராவண காவியத்தை வந்து புலவர் குழந்தை அவர்களால் வந்து இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பண்ணுங்க, வெரி இம்பார்ட்டன்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா புலவர் குழந்தை. இவர் பார்த்தீங்கன்னா யாப்பதிகாரம் தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட அதை அறிவிடுங்க இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ள வேறு யாருன்னு கேட்டாங்கன்னா ராவணகாவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை. இப்போத்தீங்களா இது இம்பார்ட்டன்ட் பண்ணுங்க, ராமாயணத்தில் வந்து எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்பட்ட காவியம் எதுன்னு கேள்வி கேட்டாங்களா ராவண காவியம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து ஆண்டாள். ஆண்டாள் எழுதிய நூல், ஆண்டாள் வந்து எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் நாச்சியார் திருமொழி. அடுத்து இதை நோட் பண்ணிங்க, திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எழுதிய ஆழ்வார்களின் எண்ணிக்கை எத்தனை கேட்கலாம். அதை நோட் பண்ணிங்க 12 ஆழ்வார்கள், அது மொத்தம் 12 பேர். சரிங்களா?
பன்னிரு அப்படின்னா 12 பேர். அடுத்து இந்த 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யார்? பெண் ஆழ்வார் வந்து யாருன்னு கேட்டாங்களோ ஆண்டாள் மட்டுமே, சரிங்களா? அடுத்து இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் வந்து அவர் வந்து அடைமொழியால் எப்படி அழைக்கப்படுகிறார் பார்த்தீங்கன்னா, சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்களோ ஆண்டாள், சரிங்களா? ஆண்டாள் பார்த்தீங்களா யாருடைய வளர்ப்பு மகள் அப்படின்னு கேட்கும்போது பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் போடுங்க, ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? நாதமுனிகள், சரிங்களா? தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி, அந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம். அந்த இடத்துல வந்து தொகுத்தவர்னு சொல்லி கேள்வி கேட்டாங்களா, அது வந்து நாதமுனிகள். அதே போல் இந்த 4000 திவ்ய பிரபந்தம் தொகுப்பில் வந்து ஆண்டாள் பாடிய இரு தொகுதிகள் எதுன்னு கேட்கலாம். ஒன்று திருப்பாவை, இப்போ பார்க்கக்கூடிய நாச்சியார் திருமொழி, சரிங்களா? அடுத்து இந்த நாச்சியார் திருமொழியில் உள்ள மொத்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா 140, ஒரு சில புக்கில் 143 இருக்கும், சரிங்களா? எது ஆப்ஷன் இருக்குது அது தான் போட்டுங்க, சரிங்களா? அடுத்து திருத்தக்கத்தேவர், திருத்தக்கத்தேவர் பார்த்தீங்கன்னா எழுதிய நூல் எதுன்னு கேட்டாலும் சீவக சிந்தாமணி. இது பார்த்தீங்கன்னா 50 காப்பிங்கள். அடுத்து இம்பார்ட்டன்ட் போட்டுங்க, இது பார்த்தீங்கன்னா விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் அப்படின்னு கேட்டாங்களா, சீவக சிந்தாமணி. இளம்பகம், அதாவது சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இளம்பகம் என்பது என்னன்னு கேட்டாங்களா, அது அதனுடைய உட்பிரிவு, அதை நோட் பண்ணிங்க. இளம்பகம் என்பது அதனுடைய உட்பிரிவு. ஸோ மொத்தம் எத்தனை உட்பிரிவு இருக்குது, அதாவது இளம்பகங்கள் இருக்குன்னா 13 இளம்பகங்களை கொண்ட நூல் தான் வந்து இந்த சீவக சிந்தாமணி. அதனுடைய வேறு பேர் பார்த்தீங்கன்னா மனநூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மனநூல் அடிக்கொடுட்டுங்க, சரிங்களா? அடுத்து நாமகள் இளம்பகத்தில் பார்த்திங்கன்னா நாட்டு வளம் என்னும் பகுதி அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம் இந்த சீவக சிந்தாமணி ஆசிரியர் பார்த்திங்கன்னா திருத்தக்க தேவர். இந்த திருத்தக்க தேவர் பார்த்திங்கன்னா எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா சமண சமயத்தை சேர்ந்தவர். அடுத்து இது இம்பார்ட்டன்ட் போட்டுடுங்க, இந்த இன்ப சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் பார்த்திங்கன்னா இக்காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு கேள்விக்கிறாங்களா, திருத்தக்க தேவர் தான். இந்த திருத்தக்க தேவருடைய காலம் பார்த்திங்கன்னா 9வது நூற்றாண்டு. அடுத்து இது இம்பார்ட்டன்ட் போடுங்க, சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக வந்து நறுவிருத்தம் என்னும் நூலை வந்து பாடியவர் யாருன்னு கேட்டாங்க, திருத்தக்க தேவர், சரிங்களா? அடுத்து முத்தொள்ளாயிரம், முத்தொள்ளாயிரம் பார்த்தீங்கன்னா வெண்பாவால் எழுதப்பட்ட நூல், அதுதான் முத்தொள்ளாயிரம். இது பார்த்திங்கன்னா மன்னர்களை பெயரை குறிப்பிடாமல், பொதுவாக வந்து எல்லா ஒவ்வொரு அரசருக்கும் மன்னர் பெயர் இருக்கும் ஒவ்வொரு வம்சத்துக்கும், அப்படி இல்லாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடும் நூல் தான் வந்து இந்த முத்தொள்ளாயிரம். இதில் பார்த்தீங்கன்னா 3 மன்னர்களை பற்றிய பாடப்பட்ட 900 பாடல்களை கொண்ட நூல் என்பதால் இது முத்தொள்ளாயிரம் என்று அழைக்க பெயர் பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இந்த முத்தொள்ளாயிரம் நூல் பார்த்திங்கன்னா முழுமையாக கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் புறத்திரட்டு என்னும் நூலிலிருந்து நோட் பண்ணிங்க, 108 செயல்கள் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேபோல் நமக்கு தெரியும் இந்த முத்தொள்ளாயிரம் ஆசிரியர் வந்து யாருன்னு அறிய முடியவில்லை அப்படின்னு முன்னாடி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒருவேளை இவர் வந்து காலம் வந்து 5வது நூற்றாண்டை சார்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா இந்த 3000 ஆசிரியர், பேர் தெரியாது ஆனால் 5வது நூற்றாண்டை சார்ந்தவராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இது இம்பார்ட்டன்ட், சரிங்களா? அதில் சேர நாடு என்பது பார்த்திங்கன்னா அச்சம் இல்லாத நாடு. அதேபோல் சோழ நாடு, சோழ நாட்டையும் சொல்கிறாங்களா, அது சோழ நாடு என்பது ஏற்களச் சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் உடைய நாடு. அதே பாண்டிய நாடு பார்த்திங்கன்னா முத்துறை நாடாகவும் இந்த பாறைப்பகுதி காட்டுகிறது அவங்க சொல்கிறாங்க. அதனால் இதுவே நமக்கு க்வெஸ்சனாக கேட்கலாம், சேர நாடுனா அச்சமில்லாத நாடு, சோழ நாடுனா ஏற்கனவே சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் உடைய நாடு, பாண்டிய நாடுனா முத்துறை நாடு, சரிங்களா? அடுத்து நான் பிச்சைமூர்த்தி, நான் பிச்சைமூர்த்தி பார்த்திங்கன்னா புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள் புது கவிதைகள் எனப்பட்டன சொல்கிறாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் போட்டுங்க, பாரதியாரின் யார்னா பாரதியாருடைய வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் வந்து ஈடுபட்டவர் யார்னா நாப்பிச்சமூர்த்தி. அடுத்து புது கவிதையின் தந்தை யாருன்னு கேட்டாங்களா, நாப்பிச்சமூர்த்தி. அடுத்து இந்த புது கவிதையை வந்து இலகு கவிதை, கட்டுற்ற கவிதை, விலங்குகள் இல்லா கவிதை, கட்டுக்குள் அடங்க கவிதை என்று பல்வேறு பெயர்களில் வந்து குறிப்பிடுகின்றன்னு சொல்கிறாங்க. அடுத்து நாப்பிச்சமூர்த்தி பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் பார்த்தீங்கன்னா வழக்குறையினராகவும்
பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினான்னு சொல்கிறாங்க. இந்த நா பிச்சைமூர்த்தி பார்த்தீங்கன்னா துணை ஆசிரியராக பணிபுரிந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹனுமான் நவ இந்தியா, அது நோட் பண்ணிங்க, ஹனுமான் நவ இந்தியா. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நா பிச்சைமூர்த்தியுடைய முதல் சிறுகதை பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு பலி. அடுத்து இவர் பார்த்திங்கன்னா கலைமகள் இதழ் வழங்கிய பரிசு பெற்ற ஆண்டு பார்த்திங்கன்னா 1932. இவருடைய நா பிச்சைமூர்த்தியுடைய புனை பெயர் பார்த்திங்கன்னா பிக்ஷு ரேவதி. அடுத்து ஒரு நூலில் சொல்லியிருக்காங்க என்னென்னா, இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான தனி தத்துவ உண்மைகளை காணும் முயற்சிகளை நா பிச்சைமூர்த்தியின் கவிதைகள் என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்களா, வள்ளிக்கண்ணன். அவர் எந்த நூலில் சொல்லியிருப்பார்னா புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும். சரிங்களா.